அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வி கே பாலு, தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தினுடைய செயலாளர். எனது வலது பக்கமாக வந்திருப்பவர் திரு வசந்தன், சங்கத்தினுடைய துணைத் தலைவர். அடுத்தது அமர்ந்திருப்பவர் சேகர், அவர் சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர். எனது இடது பக்கமாக வந்திருப்பவர் இக்பால், அவர் சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் மற்றும் சென்னை பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் அசோசியேஷனுடைய பொருளாளர். அடுத்த அமர்ந்திருப்பவர் ராமசாமி, அவர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர், மதுரை மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர். அடுத்த அமர்ந்திருப்பவர் நடராஜ், கோவை மாவட்ட பொருளாளர், சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் உங்களை அழைத்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால், பிளாஸ்டிக் மூலப்பொருட்களினுடைய விலை இதுவரை வரலாறு காணாத அளவிலே விலையேற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து எங்கள் தொழில்களை பாதிப்பதுடன் கடும் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும். ஏனென்றால் அனைத்து பொருட்களும், அனைத்து உணவுப் பொருட்கள், இயந்திர பாகங்கள் ஆகிட்டு எதாக இருந்தாலும் அனைத்துமே வந்து பிளாஸ்டிக் பைகளில் பேக்கிங் செய்யப்பட்டு தான் வருகின்றன. ஆகவே இந்த விலையேற்றம் வந்து பொது ஜனம் வரை செல்லும். இப்போ பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் கவர் 65% இருக்குது. பால் கவர் தயாரிக்கிற மெட்டீரியல் பிவிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிவிசி வந்து 130% பக்கம் ஏறியிருக்கு. எல்டி அதுவும் 70% ஏறியிருக்கு. அதனால் இது பிவிசி பைப்பிலிருந்து எல்டிபி சொட்டு நீர் பைப்பிலிருந்து எல்லாமே விலையேறப்போகுது. இது கண்டிப்பாக வந்து கடுமையாக ஒரு விலையேற்ற பாதிப்பை உருவாக்கும். இப்போ எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் இப்போ கொரோனாவில் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இப்போ தான் வந்து ஒரு 50% ஊழியர்களுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 20% முதலீட்டு கடன் இருக்கிற சிசியில் ஒரு 20% கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ 65% மூலப்பொருள் மட்டும் விலை உயர்ந்தால் இந்த 20% கொடுத்ததனுடைய ஒரு பலாபலனை நாங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா எங்களுடைய தொழிலில் கொள்முதல் வந்து மேஜர், அதாவது நாங்கள் ஒரு 100,000 ரூபாய் வியாபாரம் பண்ணோம்னா 75-80% வந்து நாங்கள் மூலப்பொருட்களுக்கு தான் செலவு பண்ணுறோம். அந்த மூலப்பொருளினுடைய விலை ஏறும்போது இப்போ நாங்கள் ஒரு 500,000 ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணணும்னா ஒரு 500,000 ரூபாய் கொள்முதல் இருந்தால் இப்போ வந்து 8.5-9 லட்சம் தேவைப்படுது அந்த கொள்முதலுக்கே. இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விலையேற்றம். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $40 $49 தான், $42 ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் ரா மெட்டீரியலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 76 ரூபாயில் இருந்து இப்போ 135 ரூபா வரைக்கும் விலை ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலையேற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் எல்லாம் ஒரே மாதிரி கூட்டமைப்பாக சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து மெட்டீரியல் அவைபிலிட்டியை குறைக்கிறாங்க. மார்க்கெட் விலை ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் மெட்டீரியல் இல்லாமல் பண்ணிடுறாங்க. சப்ளை இது பண்ணி கிரிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாரம் வந்து 10%, 15% அப்படி ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு. எல்லா தொழில்களும் முடங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்போ பிவிசி வந்து இந்த அளவுக்கு விலையேறிச்சின்னா பிளம்பிங் ஒர்க் பூரா அப்படியே நிற்க போகுது. அதே மாதிரி இப்போ பால், எண்ணெய், எல்லா பொருட்களுடைய விலையும் கண்டிப்பாக வந்து விலையேறப்போகுது. இது வந்து மத்திய அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களும் எப்படி வந்து இந்த தனியார் நிறுவனத்தினோட இணைந்து எப்படி ஒரு கூட்டமைப்பை பண்ணி இதை பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. கண்மூடித்தனமாக விலையேற்றுகிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்குறது என்னென்னா, உடனடியாக வந்து மெட்டீரியல் இறக்குமதிக்கு அரசு விதித்திருக்கிற வரியை விலக்கணும், ஆன்டி டம்பிங் டியூட்டி எடுக்கணும், எடுத்துட்டு மெட்டீரியல் வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்ற வழிவகை செய்யணும். அதே மாதிரி உள்நாட்டில் உற்பத்திக்கு இருந்து ஏற்றுமதி செய்வதை தடை செய்து உள்நாட்டில் மெட்டீரியல் அவைலபிலிட்டியை அரசாங்கம் வந்து நிலைநிறுத்தணும். எல்லா மெட்டீரியலும் இங்கே வந்து அவைலபிலிட்டி எல்லாம் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது என்ன ஒன்று இல்லை, ஆனால் இங்கே வந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லை. வியாபாரம் பார்த்தீங்கன்னா
நல்லா நடந்த வியாபாரத்துல 50% வியாபாரம் தான் இப்ப நடக்குது ஆனா அதுக்கே மெட்டீரியல் இல்லங்கறாங்க போன ஆண்டு 2019 டிசம்பர்ல வந்து இதே வந்து $64 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விக்கறப்போ மெட்டீரியலோட விலை இங்க 73 ல இருந்து 76 ரூபாய் தான் இப்ப $49 விக்கறப்போ 135 ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்க 110 ரூபாயில இருந்து 135 ரூபாய் வரைக்கும் மெட்டீரியல் ரேட் ஏத்தி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்ன ஒண்ணுமே தெரியல பொய்யான ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க 122% கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க இது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு புரியல $49க்கு இருக்கிற கச்சா எண்ணெய் விலை அப்ப 122% இருந்ததுன்னா என்ன மைனஸ்ல வித்துக்கிட்டு இருந்ததா அப்ப அப்படி மைனஸ்ல விக்கும் போது இங்க என்ன மெட்டீரியல் சும்மா கொடுத்தாங்களா 72 ரூபாய்க்கு கம்மியா மெட்டீரியல் விக்கவே இல்ல இவங்க என்ன கம்பரிசன் கொடுக்குறாங்க என்ன ஒண்ணும் புரியல ஆகவே உடனடியாக ஏற்றுமதிக்கு தடை விதிக்கணும் அடுத்ததா வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒன்று கொண்டு வரணும் பெட்ரோகெமிக்கல் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கொண்டு வந்து இந்த விலை நிர்ணயத்தை வந்து அவங்க கையில் கொடுக்கணும் பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலோ இல்லை வேற எந்த காரணத்தினால விலை உயர்த்த வேண்டியிருந்தால் அந்த ரெகுலேட்டரி கமிட்டி சொன்ன பிறகுதான் விலை ஏற்றணும் இப்போ இன்சூரன்ஸுக்கெல்லாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வேணும் இவங்க மனம் போட போக்கில் நினைச்ச மாதிரி விலை ஏற்றுறது வந்து பெரிய அளவில் தொழில்களை பாதிக்குது ஏன்னா இப்போதான் கொரோனாவில் மீண்டு கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு உயிர் பிடிக்கிறதுக்கு இருக்கிற மறுபடியும் எங்களை ரீதிகளை தூட்டுருவாங்க போல இருக்கு அடுத்தது வந்து இந்த என்ன இப்படி ஒரு விலையேற்றம் இந்த 3-4 மாதத்துக்குள்ளே என்ன காரணத்துக்காக எதனுடையனால் இது ஏற்பட்டதுங்கிறத அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும் பிற்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிந்துரையை பெற்று அதை கண்டிப்பாக அரசாங்கம் அமல்படுத்தணும் மாநில அரசு வந்து உடனடியாக எங்கள் சார்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பெட்ரோல் கெமிக்கல் விலை வந்து இப்படி விலை கண்மூடித்தனமாக விலை ஏறி இருக்குது இதனால் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படுது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதன் உள்நாட்டு உற்பத்தி கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த மாதிரி விலையேற்றினாங்கன்னா மேக் இன் இண்டியா திட்டமெல்லாம் செயல்படுத்தவே முடியாது பூரா ப்ராடக்ட்டும் வெளியிலேருந்து தான் வரப்போகுது சைனாலேருந்து வெளியிலேருந்து இந்த ப்ராடக்ட் சீப்பர் ப்ராடக்ட் கிடச்சதுன்னா எல்லாம் உள்ளே வந்துடும் நாங்கள் இங்கே உள்நாட்டில் வந்து லேபர்களுக்கு நோ ஒர்க் கொடுத்துக்கிட்டு நாங்கள் சும்மா உட்காந்துருக்க வேண்டியதாக வெளிநாட்டிலேருந்து பொருள் வரப்போகுது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இல்லை பிளாஸ்டிக் உற்பத்திக்கு என்ன தடை விதிக்கப்பட்டிருந்தோ ஒரு 14 பொருட்களுக்கு தடை விதித்தாங்க அந்த தடை இப்போதும் இருக்கிறது இது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழக அரசாங்கம் வந்து இதை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து இல்லை இப்போ மதியம் போய் மந்திரி சந்திரிக்கிறேன் தொழில் மந்திரியை மதியம் போய் சந்திக்கிறேன் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் பார்க்குறேன் கொடுத்துருக்கார் பிளாஸ்டிக் வந்து மொத்த இந்திய ஜிடிபியில் 3 லட்சம் கோடி வந்து நாங்கள் கொடுக்குறோம் 3% ஆஃப் தி ஜிடிபி எங்களுடைய இது பங்களிப்பு இருக்குது இனி வந்து அடுத்து நீங்கள் இப்போ இதில் புள்ளியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால் ஒரு பெரிய ஏற்றம் தெரியும் விலைவாசி புள்ளி ஏறும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் இல்லை இது வந்து மற்ற சங்கங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மற்ற சங்கங்கள்லாம் வந்து மற்ற பொருட்களுடைய விலையேற்றத்துக்கு கண்டித்து இன்னையிலேருந்து கோயம்புத்தூரில் வந்து ஃபவுண்ட்ரியெல்லாம் ஸ்ட்ரைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் மற்ற எங்கள் தொழிலில் இருக்கிற மற்ற சங்கத்தை கூட பேசிகிட்ருக்கோம் ஆல் இண்டியா லெவல்லையும் பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது ஒரு போராட்டமோ இல்லை ஒரு பாய்காட்டோ ஏதோ செய்ய வேண்டியிருக்கும் இது வந்து அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு பெரிய அளவில் நாங்கள் எல்லா சங்கங்களும் இணைந்து கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டமாக பண்ண வேண்டியிருக்கும் ஆமாம்
இல்லைங்க எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையும் அரசு பேன் பண்ணலைங்க ஒரு 14 பேர் பொருளை மட்டும்தான் பேன் பண்ணியிருக்குது அதாவது பிரைமரி பேக்கிங் இருக்குது செகண்டரி பேக்கிங்கை தான் அவாய்ட் அதாவது அந்த பொருள்களை தான் தடை பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பையை தவிர மற்ற நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் வருதுங்க இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் எடுத்துட்டீங்கன்னா பால் பேனா பிவிசி பைப் சிம்பிளாக எடுத்துங்க இன்றைக்கி பிவிசி பைப் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு விவசாயியிலிருந்து நீங்கள் ஒரு பில்டிங்கிலேருந்து போகிற வரைக்கும் அந்த பிவிசியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 88% உயர்ந்திருக்கு இப்போ அது உங்களுக்கு பாதிக்கும் எல்லாமே அது மாதிரி தான் எல்டி வந்து ஏறி இருக்கு எல்டி பாலி எத்திலின் ரேட் ஏறி இருக்கு சொட்டு நீர் பாசன குழாய்கள்லாம் அதில் தான் போகுது இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வரும் நாங்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களுக்காக வாதாட வரலைங்க அரசு அனுமதித்த பொருள் தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த பொருட்கள் விலை ஏறுதுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லை அது அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை கொரோனா கப்பல் இல்லைங்க இல்லைங்க அதாவது வந்து தடை செய்யப்பட்ட பொருளை தயாரிக்கிறத அரசு நடவடிக்கை எடுத்து செய்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை நாங்களும் ஆதரிக்கிறோம் எங்கள் நாலேஜுக்கு வர்றத நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் தவறான அதாவது பாலில் வந்து ஒருத்தன் திருடி குடிக்கிறாங்கிறதுக்காக அழுகிற பிள்ளைக்கு பால் கேட்காமல் இருக்க முடியாது அந்த திருடுறவங்களை வந்து அரசாங்கம் கண்டுபிடிக்கணுமே ஒழிய இப்போ அழுகிற பிள்ளைக்கு வந்து அதுக்காக நீ அது பால் கொடுத்தா எப்படி அவன் திருடி திங்கிறான் அதனால் உனக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன்னு அரசாங்கம் சொல்ல முடியாது இல்லையா நாங்கள் வந்து இப்போ வந்து அரசு அனுமதித்து உள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நியாயமாக நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும்ல தடை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டுட்டாங்க அங்க இருக்கிறவங்க புழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்துகிட்டு இருக்க அவங்க புழைச்சிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க இன்க்ளூடிங் என்ன எடுத்துக்கோங்க நான் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் எங்கள் கம்பெனி லாக் அவுட்டில் தான் இருக்குது தடை எங்கள் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் முழு ஒத்துழைப்பு தரும் அதுக்கு நாங்கள் இந்த தடை கொண்டு வந்தப்போ முதலமைச்சர்கிட்ட வச்ச கோரிக்கையில் எங்களுடைய முதல் கோரிக்கை இதுதான் நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு பாலிசி வர வரைக்கும் தடையை தள்ளி வைங்க இது வந்து நடைமுறை சாத்தியமட்டது அதனால் வந்து த்ரூஅவுட் இந்தியா ஒரு பாலிசி இந்த மொத்த பொருட்களுக்கும் தடைன்னு ஒன்று கொண்டு வரட்டும் அது வர வரைக்கும் வந்து நீங்கள் இதை தடை பண்ணாதீங்கன்னு தான் கேட்டோம் இல்லை அவங்க நாங்கள் தடை பண்ணியே தீர்வோன்ட்டாங்க நாங்கள் போராடி பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் தடை வந்து அவங்க அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பேப்பர் கப்பு பேண்டு இன்றைக்கு கொரோனா நேரத்தில் பேப்பர் கப்பு எந்த அளவு உபயோகமாகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதை நிறுத்த முடியுங்களா பாசிபிளா இன்னைக்கும் தடை செய்யப்பட்ட லிஸ்ட்ல தான் இருக்கு பேப்பர் இன்றும் தடை செய்யப்பட்ட லிஸ்ட்ல பேப்பர் கப்பு இருக்கு ஆனால் இன்றைக்கு கொரோனா கபசூர குடிநீர் வழங்குறதுக்கு அதை விட்ட பொருள் கிடையாது சில்வர் டம்ளர் வச்சிங்கன்னா கழுவ முடியாது கொரோனா பரவும் இந்த பயம் கண்ணாடி டம்ளர் வைக்க முடியாது எந்த டம்ளர் டிஸ்போசபிள் வச்சிங்கன்னா பேப்பர் டம்ளர் தான் இருக்குது பிளாஸ்டிக் டம்ளர் பேண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அது வர்றதில்லை ஆனால் பேப்பர் டம்ளர் தயாராகி வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாரும் உபயோகிச்சுட்டு தான் இருக்கிறோம் கேரி பேக் அது வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது தவிர்க்க முடியாத ஒரு பொருளுங்க உபயோகத்தில் தான் பிரச்சனை தயாரிக்கிற இடத்துல எந்த விதமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க இதில் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் நாம் அதை மறுசுழற்சி கொண்டு போகாமல் நாம் ரோட்டில் போட வரைக்கும் தான் அது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதற்கு உண்டான வழிவகையை அரசாங்கம் செய்யும்போது அதில் பங்கு எடுத்து எங்களுடைய பங்களிப்பு செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வந்து 2016 ரூலில் இருக்குது எப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது மூலப்பொருளிலிருந்து கடைசி உபயோகத்தாளர் வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை பண்ணணும் இருக்குது அதை வந்து அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்தணும் அது